வணக்கம் நண்பா. இப்போ நம்ம வீட்டில் உள்ள வேட்டை நாயினமான இந்த புள்ள கலர் இப்போ கேசியால் சிப்பிப்பாறை அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட இந்த பைரவை பற்றி இனிமேல் தொடர்ந்து ஒரு 60 நாள் நம்ம பதிவு பார்க்க போகிறோம். ரொம்ப லென்த்து பதிவாளாமல் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வீரன் கூட மேட் பண்ணிட்டோம். நம்ம பைரவியை இவளோட கர்ப்பகாலம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நாளுக்கு நாள் நம்ம பார்க்க போகிறோம். மேடம் கர்ப்பம் ஆகுறாங்க, அவளை அது ரெண்டாவது பட்சம். ஆனால் நல்லபடியாக நான் என்ன சேர்த்துட்டேன், அதனால் இந்த 60 நாள் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கர்ப்பம் ஆகிட்டு நான் ஒரு 60 நாள் தொடர்ந்து வீடியோ போடுறேன். அப்படின்னா நாளுக்கு நாள் அவளோட மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். இது எந்த லெவலில் கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். அதனால் இன்றைக்கி வந்து டே 1 வீரனோட என்ன சேர்த்து இன்றைக்கி அடுத்த நாள் பைரவியோட கர்ப்பகாலம் தொடங்குது அப்படின்னு நினச்சி நான் ஆரம்பிக்கிறேன். இது நல்லபடியாக முடியும் அப்படின்னு நான் இயற்கையை பிரார்த்திச்சு அப்படியே நம்ம தினமும் வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு தினமும் பைரவியோட அன்றாட பதிவுகள், ஒரு நாள் வாக்கிங் போகிறது, அடுத்த நாள் சாப்பிட்றது, அவள் வீட்டில் நடந்துக்கிறது, அதெல்லாம் வச்சு தினமும் ஒரு வீடியோ ஷார்ட்டாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணாயோட கர்ப்பகாலம் வந்து 58 நாள்லேருந்து 65 நாள் வரைக்கும் சொல்லுவாங்க. காலையில் சூரிய உதயம் ஆகிட்டு வழக்கம் போல் நம்ம அழைச்சிட்டு கிளம்பிட்டோம். நம்ம பைரவியே நான் அவளோட ஹீட் சைக்கிள் டெஸ்ட்டில் கரெக்டாக 11வது நாளும் ஒரு நாள் கேப் விட்டு 13வது நாளும் நான் வீரனோட மேட் பண்ணேன். அவங்க ரெண்டு பேரும் அந்த லாக் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எப்படின்னா முதல் லாக் வந்து ஒரு 15 நிமிஷமும் அடுத்த லாக் வந்து ஒரு 20 நிமிஷமும் ரெண்டு பேர் லாக் பண்ணியிருந்தாங்க. அதுபோல் இவள் அந்த 10 நாள் இவளுக்கு இந்த பிளட் லீக் ஆகிட்டே இருந்துச்சு. இவளோட பருவகாலம் எல்லாமே பருவகாலமும் சரி இந்த இனச்சேர்க்கையும் சரி ரொம்பவே நல்லா ஒரு ப்ராப்பராக இருந்துச்சு. அதனால் நம்ம ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக மேட்டிங்கை முடிச்சாச்சு. அடுத்து இவளோட தொடர்ந்து 60 நாள் பயணத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதில் இன்றைக்கி முத நாள் காலையில் மணி இப்போ 6:30 பைரவி இப்போ நம்ம வாக்கிங் அழிச்சு போயிட்டுருக்கோம். தினமும் காலை மாலை வாக்கிங் அழிச்சு வந்துடுவேன். அதே போல் வழக்கமான ஒரு நாள் தான் இன்றைக்கி. அது இல்லாமல் நம்ம தொடர்ந்து பதிவுகளை பைரவி பற்றி பதிவுகளை தினமும் இனிமேல் பார்க்க போகிறோம். பைரவி பற்றிய பதிவு மட்டும் இல்லாமல் வேறு நாய்கள் பதிவும் அடுத்தடுத்து தொடர்ந்து வரும். குறிப்பாக இவளோட பதிவு 60 நாளைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பைரவியோட உயரம் வந்து 26 இன்ச்சு. மேட் பண்ண ஆண்நாயோட உயரம் வந்து 30 இன்ச்சு. இவங்க ரெண்டு பேருக்கு தான் போன வருஷமும் நம்ம மேட் பண்ணி நம்ம குட்டிகள் எடுத்தோம். அதில் பார்த்தோம்னா அதோட குட்டிகள் வந்து இப்போ வந்து 9 மாதம் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே 27 இன்ச்சுக்கு மேலே இருக்காங்க. 9 மாதத்தில் நல்ல ஆக்டிவாக இருக்காங்க. ரொம்ப மெலிந்த உடல்லாம் இல்லை, நல்ல உடற்கட்டோட நல்லா கழுத்துக்கட்டு தலைக்கட்டுன்னு சொல்லி நல்ல மசில்ஸ் உடம்போட எல்லாமே நல்லா இருக்காங்க. வீட்டை பாதுகாக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நல்லா குணத்தோடு இருக்காங்க. போனதோட பைரவியோட குட்டி வாங்கினவங்களாம் நமக்கு தொடர்ந்து கால் பண்ணி வீடியோ அனுப்பிகிட்டே இருக்காங்க. நாய் ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்ல நாயாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இன்னும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அந்த வகையில் கிட்டத்தட்ட இப்போ பைரவி இப்போ கர்ப்பமாக இப்போ குட்டி போடும்போது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. 6 மாதம் ஒரு 8 மாதம் ஒரு தடவை குட்டி போடாமல் கிட்டத்தட்ட ஏன்னா அதோட குட்டிங்களுக்கு 9 மாதம் வயசுனால் இப்போ ஒரு 2 மாதம் கர்ப்பகாலம் வச்சுட்டா கரெக்டாக 12வது மாதம் கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு தான் குட்டி போடுறா. ரொம்பவே உடல் தகுதியோட பைரவி இருக்கா. பைரவிங்கவா ரொம்பவே உடல் தகுதியோட நல்லா கட்டுக்கோப்பான மசில்ஸ் உடம்போட நம்ம பைரவி இருக்கா. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு பெண்ணாயின் கர்ப்பகாலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஒரு 60 நாள் இவளோட எபிசோட பார்த்துருவோம். இவள் உடம்பு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த கை காலு பின்னாடி தலைக்கட்டு கழுத்துக்கட்டுலாம் பார்க்கும்போது தெரியும் இவ்வளோ மசில்ஸோடு இருக்கா அப்படின்ட்டு. அதனால் இவளோட குட்டியை நான் ஸ்பெஷலாக ஏன் சொல்கிறேன்னா போனதோட இவள் போட்ட குட்டிகளை விற்று தான் நான் நம்ம வீட்டில் உள்ள மற்ற நாய்களை வாங்கினேன். அதனால் பைரவி வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அதனால் ஒரு 60 நாள் இவ்வளோ ஸ்பெஷலாக ஒரு பதிவு பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு முயற்சி தான் அந்த பதிவு. பார்ப்போம் தொடர்ந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு நல்லபடியாக கொண்டு போகிறோமா. தினமும் இவளோட அடுத்தடுத்த வாக்கிங் வீடியோஸ், இவளுக்கு சாப்பாடு என்ன கொடுக்குறோம், இவள் வீட்டில் எப்படி நடந்துக்கிறா, இவளோட வீட்டோட காவல் காக்கும் திறன், அது எல்லாமே தொடர்ந்து இந்த 60 நாளில் சின்ன சின்ன பீட்டாக வீடியோ வரும்போது தொடர்ந்து பாருங்கள். பரவி